கடைசி வகுப்பில் நாங்கள் அதாவது தண்டாமரை என்று சொல்கிற பாடலில் வருகிற சிறு வினாக்கள் கடைசியாக சொல்லப்பட்டது. இன்றைய இந்த வகுப்பில் நாங்கள் என்ன செய்வோம் என்றால் அந்த பாடலை அடிப்படையாக கொண்டு வருகின்ற கட்டுரை வினாவுக்கு நகர வேண்டிய தேவைப்பாடு இருக்குது. தரம் 10 பொறுத்த வரையில் நாங்கள் என்ன செய்வோம் என்றால் கட்டுரை வினாக்கள் அல்லது கட்டமைப்பு வினாக்கள் என்று சொல்லுகிற ஒரு புதுபடியத்தை நாங்கள் என்ன செய்வோம் என்றால் அவதானித்துக் கொள்கிறோம். தமிழில் தேர்ட் பார்ட் என்று சொல்கிற பகுதி 3 என்று சொல்லுகின்ற அந்த விடயமானது என்னவாக இருக்கும் என்றால் கட்டுரை வினாக்களை அதாவது கட்டுரை கேள்விகளை உள்ளடக்கியாகத்தான் கேள்வி வினாத்தாள் அமைப்பு என்ன செய்யும் என்றால் காணப்படும். அப்போ நாங்கள் அந்த கட்டுரை கேள்விக்கு விடியெழுதக்கூடிய அந்த ஆற்றலை என்ன செய்யும் என்றால் வளர்த்து கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்குது. தரம் 10 பொறுத்தவர் ஏனென்றால் தரம் 10 11 சேர்த்து தான் என்ன செய்யண்டா ஓஎல் பரீட்சைக்கு வருகின்றபடியால் நாங்கள் 10 அந்த கட்டுரை கேள்விகளுக்கு விடியெழுதக்கூடிய அந்த ஆற்றலை என்ன செய்யண்டா மேம்படுத்த வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்குது. அப்போ அந்த வகையில் நாங்கள் இந்த விவேக சிந்தாமணி என்று சொல்லுகின்ற பாடலை அடிப்படையாக கொண்டு அந்த பாடலில் வரக்கூடிய கட்டுரை வினாக்கள் அல்லது கட்டமைப்பு கேள்விகள் என்று சொல்லுகின்ற ஒரு விடயம் என்ன சொல்ற இன்றைய வகுப்பில் நாங்கள் அவதானித்துக் கொள்ள உள்ளோம். அவைக இந்த தண்டாமை என்று சொல்லுகின்ற பாடலை நாங்கள் எடுக்கிற பொழுது அதில் 2 கட்டுரை கேள்விகள் என்ன செய்யலாம் என்றால் அந்த பாடலை அடிப்படையாக கொண்டு வரலாம். அதாவது 2 கட்டுரை கேள்விகள் அந்த பாடலை அடிப்படையாக கொண்டு என்ன செய்யலாம் என்றால் வரலாம். ஒன்று என்னென்றா பிள்ளை, முதலாவது அறிவினை உடையவரின் சிறப்பும் அறிவில்லாதவனுடைய இழிவும் தெளிவுபடுத்தப்படுகிற விதம். அதாவது இப்படி ஒரு கேள்வி இருக்கலாம், அறிவினை உடையவற்ற சிறப்பையும் அறிவில்லாதவருடைய இழிவையும் விளக்குக என்ற ஒரு கேள்வி கேட்கலாம். அடுத்த ஒரு கேள்வி ஒன்று கேட்கலாம், இந்த பாடலில் வருகின்ற அதாவது உவமை அணி சிறப்புகளை விளக்கச் சொல்லி ஒரு கேள்வி கேட்கலாம். 2 கேள்வி இந்த பாடலை அடிப்படையாக கொண்டு வரும். ஒன்று அறிவினை உடையவற்ற சிறப்பும் அறிவில்லாதவருடைய இழிவும் என்று சொல்லுகிற ஒரு கேள்வியும், அடுத்தொரு கேள்வி கேட்கலாம், இந்த தண்டாமை என்று சொல்லுகிற பாடலில் கையாளப்பட்டுள்ள உவமை அணி சிறப்பு என்று சொல்லுகின்ற ஒரு கேள்வியும் என்ன செய்யலாம் என்றால் அதாவது தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது இந்த பாடலில் வரக்கூடிய கேள்விகள் 2. ஒன்று அறிவினை உடையவற்ற சிறப்பும் அறிவில்லாதவன்ற இழிவும் என்ற ஒரு கேள்வி கேட்கலாம். அடுத்தொரு கேள்வி கேட்கலாம், கையாளப்பட்ட அணி சிறப்பு என்ற ஒரு கேள்வி. 2 வினாக்கள் இந்த பாடலை அடிப்படையாக கொண்டு என்ன செய்ய வேண்டாம் அவர் அந்த கேள்வியை முதல் குறித்து கொள்ளுங்கள். கட்டுரை வினா அல்லது கட்டமைப்பு வினா என்று போட்டுட்டு அதுக்கு கீழே இந்த நான் சொல்லுகின்ற இந்த கேள்வியை குறித்து கொள்ளுங்கள். தண்டாமரையின் உடன் பிறந்தும் என்ற தொடக்கத்தை உடைய விவேக சிந்தாமணி பாடலை அடிப்படையாக கொண்டு என்ற தொடக்கத்தையுடைய விவேக சிந்தாமணி பாடலை அடிப்படையாக கொண்டு என்ற தொடக்கத்தையுடைய விவேக சிந்தாமணி பாடலை அடிப்படையாக கொண்டு என்ற தொடக்கத்தையுடைய விவேக சிந்தாமணி பாடலை அடிப்படையாக கொண்டு ஆனா கேள்வி, அறிவினை உடையவரின் சிறப்பும் அறிவு இல்லாதவரின் இழிவும் இது ஆனா கேள்வி. ஆவண்ணா கேள்வி, கையாளப்பட்டுள்ள அணிச்சிறப்பு என்பனவற்றை சுருக்கமாக என்ன செய்ய வேண்டாம் விளக்குக. அவங்க இந்த பாடலை நாங்கள் பார்க்குற பொழுது இந்த பாடலில் என்ன செய்ய வேண்டாம், அறிவுடையவர் என்ற சிறப்பு என்று நாங்கள் என்ன செய்யலாம் என்றால் அறிவினை உடையவற்ற சிறப்பு என்று சொல்லுகின்ற அந்த விடயத்தை நாங்கள் என்ன செய்யலாம் என்றால் அதாவது அறிவினை உடையவற்ற சிறப்பு என்றால் இந்த பாடலில் அறிவினை உடையவற்ற சிறப்பும் அறிவில்லாதவர் என்ற இழிவும் என்று கேட்டால் அப்போ அந்த கேள்விக்கு என்ன செய்ய வேண்டாம், முதலாவது ஒரு கட்டுரை கேள்விக்கு முகவுரை ஒன்று என்ன செய்ய வேண்டாம் கொடுக்க வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்குது. அதாவது தரம் 10 பொறுத்தவரை ஒரு கட்டுரை கேள்வி வரைக்கு
அந்த கட்டுரைக்குள்ளி பற்றிய சின்னொரு முகவுரியை நாங்கள் என்ன செய்யணும்டா கொடுத்து கொள்ள வேண்டிய ஒரு என்ன செய்யறா தேவைப்பாடு இருக்குது. அந்த வகையில் இந்த பாடலில் நாங்கள் ஒரு முகவுரி என்ன கொடுக்கலாம்டா, ஒரு விவேக சிந்தாமணியை பற்றிய ஒரு அறிமுகத்தோடு நாங்கள் என்ன செய்யணும்டா கொடுத்து கொள்ளலாம். அதாவது விவேக சிந்தாமணி பற்றிய ஒரு அறிமுகம், விவேக சிந்தாமணி பற்றிய அறிமுகம்டா கணக்க முடியும். அதில் என்ன செய்யணும்டா கொடுக்க வேண்டிய தேவைப்பாடு இல்லை பிள்ளையார். அதில் முதலாவது விவேக சிந்தாமணி எந்த காலத்தில் தோற்றம் பெற்றிருக்கலாம் என்று நம்பப்படுகிறதும், அதே போல இந்த விவேக சிந்தாமணியில் எத்தனை பாடல்கள் இல்லாமல் இருக்கு என்று சொல்லுகின்ற ஒரு விடயத்தை நாங்கள் என்ன செய்யலாம்டா கொடுத்து கொள்ளலாம். இப்போ விவேக சிந்தாமணி தமிழ் இலக்கிய வரலாற்றில் விஜயநகர நாயக்கர் காலப்போதில் தோற்றம் பெற்றிருக்கலாம் என்று நம்பப்படுவது மட்டுமல்லாது, அதில் கடவுள் வாழ்த்து உட்பட 135 பாடல்கள் இருப்பதாக குறிப்பிடப்படுகிறது. இவ்வளோ அதை நீங்கள் என்ன செய்யலாம்டா சின்ன ஒரு முகவுரியாக, ஒரு கட்டுரை கேள்விக்கு ஒரு முகவுரியாக நீங்கள் என்ன செய்யலாம்டா கொடுத்து கொள்ளலாம். அதுக்கு பிறகு என்ன செய்ய வேண்டாம், ஆனா கேள்விக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டாம் வரலாம். அப்போ ஆனா கேள்வி என்னவாக இருக்கு வேண்டால், அதாவது என்னவாக இருக்கு வேண்டால், அறிவினை உடையவற்றை என்னவாக இருக்கு வேண்டால், அதாவது அறிவினை உடையவற்றை என்னவாக இருக்கு வேண்டால் சிறப்பு என்று சொல்லுகின்றார்கள். அவை அந்த முகவுரியை முதல் எழுதி கொள்ளுங்கள். தமிழ் இலக்கிய வரலாற்றிலே விஜயநகர நாயக்கர் காலத்திலே தோற்றம் பெற்றிருக்கலாம் என நம்பப்படுகின்ற இலக்கியம் விவேக சிந்தாமணி ஆகும். இவ்விலக்கியத்திலே கடவுள் வாழ்த்து உட்பட 135 பாடல்கள் இருப்பதாக 135 பாடல்கள் இருப்பதாக குறிப்பிடப்படுகின்றது. அப்போ அறிவினை உடையவற்ற சிறப்பண்டு கேட்க அதுக்கு என்ன எழுதணும் விடா பிள்ளையால், அறிவினை உடையவற்ற சிறப்பண்டா என்னென்றா, ஒரு அறிவினை உடையவர் இன்னொரு அறிவினை உடையவரை கண்டு அவரிடத்து இருக்கிற நல்ல குணங்களை பார்த்து அவரோட மகிழ்ச்சி அடைந்து நெருக்கமாக உறவு ஆடி இரண்டரை என்ன செய்வார்கள்டா கலந்து கொள்வார்கள். அப்போ இதை என்ன மாதிரி சொல்லப்படுதென்றால், வண்டினுடைய செயற்பாடோடு தான் அது தொடர்புபடுத்தி என்ன செய்யப்படுது என்றால் குறிப்பிடப்படுகிறது. எதோட தொடர்புபடுத்தி என்றால் வண்டினுடைய செயற்பாடோடு தொடர்புபடுத்தி தான் இந்த கருத்தை என்ன செய்கிறார்டா குறிப்பிடப்படுகிறது. அப்போ எழுதி கொள்ளுங்கள் ஆனா கேள்வி. இப்பாடலிலே அறிவினை உடையவரின் சிறப்பானது வண்டினுடைய செயற்பாடோடு தொடர்புபடுத்தி விளக்கப்படுகின்றது. வண்டானது காட்டின் நடுவிடத்திலே இருந்து வந்து தாமரை மலரிலே உள்ள தேனை பருகுவதைப் போலவே வண்டானது காட்டின் நடுவிடத்திலே இருந்து வந்து தாமரை மலரில் உள்ள தேனை பருகுவதைப் போலவே வண்டானது காட்டின் நடுவிடத்திலிருந்து வந்து தாமரை மலரில் உள்ள தேனை பருகுவதைப் போலவே வண்டானது காட்டின் நடுவிடத்திலிருந்து வந்து தாமரை மலரில் உள்ள தேனை பருகுவதைப் போலவே
அறிவினை உடையவரும் அறிவினை உடையவரும் அறிவினை உடையவரும் அறிவினை உடையவரும் அறிவினை உடையவரும் ஒரு இன்னொரு அறிவினை உடையவரை கண்டு இன்னொரு அறிவினை உடையவரை கண்டு இன்னொரு அறிவினை உடையவரை கண்டு அவரது குணங்களை பார்த்து அவரது குணங்களை பார்த்து மகிழ்ச்சியடைந்து மகிழ்ச்சியடைந்து நெருக்கமாக உறவு கொண்டு நெருக்கமாக உறவு கொண்டு இரண்டற கலப்பர் என குறிப்பிடப்படுகின்றது. இரண்டற கலப்பர் என குறிப்பிடப்படுகின்றது. இரண்டு அறக்கலப்பர் இதனை இதனை இரட்டை மேற்கோள் குறிக்க அந்த பாடல் வரியை நீங்கள் ஆதாரப்படுத்த வேண்டும். ஒரு கட்டுரை கேள்விக்கு மாணவர்களே, நாங்கள் விடையெழுதுகின்ற சந்தர்ப்பத்தில் அந்த கட்டுரை கேள்விக்கு என்ன பாடல் வரி என்பதை ஆதாரப்படுத்தி எழுதுவது என்னவாக இருக்குமென்றால் ஒரு வகையான உத்தி முறையாக என்ன செய்யும் என்றால் காணப்படும். இதனை கண்டே களித்தங்கு உறவாடி கண்டே களித்து அங்கு உறவாடி கண்டே களித்தங்கு உறவாடி தம்மிற் கலப்பர் கற்றோரே தம்மிற் கலப்பர் கற்றோரே என்ற பாடல் வரியின் ஊடாக என்ற பாடல் வரியின் ஊடாக என்ற பாடல் வரியின் ஊடாக என்ற பாடல் வரியின் ஊடாக துலாம்பரம் ஆக தெளிவுபடுத்தலாம் துலாம்பரமாக தெளிவுபடுத்தலாம் துலாம்பரம் ஆக தெளிவுபடுத்தலாம் அடுத்த பந்தி எதை எழுத போறோம்டா தம்பி? அறிவில்லாதவருடைய இழிவு. அப்ப அறிவில்லாதவருடைய இழிவண்டா பூ இந்த பாடல்ல அறிவில்லாதவண்டா ஒரு கருத்து தான் சொல்லப்படுகிறது. அறிவில்லாதவர் ஒரு அறிவினை உடையவரோட நீண்ட நாட்களாக பழகினாலும் குணங்களை அவர்கிட்ட இருக்கிற நல்ல குணங்களை அவரால் எந்த சந்தர்ப்பத்திலுமே இனங்காண்டு கொள்ள முடியாது. ஏனென்றால் இதுக்கு காரணம் அவர் புல்லராக அல்லது அறிவில்லாதவராக இருப்பது தான் என்னவாக இருக்குமெண்டா காரணமாக இருக்கும். அப்போ இதை என்னென்ன இந்த பாடலாசிரியர் இதில் விளக்குகிறாரென்றால் தவளையினுடைய செயற்பாட்டை குறிப்பிட்டுத்தான் அதனை போன்றதாகத்தான் ஆருடையதென்றால் அறிவில்லாதவருடைய செயற்பாடும் இருக்கு என்பதை அவர் என்ன செய்கிறார் கச்சிதமான முறையில் என்ன செய்கிறார் என்றால் வெளிப்படுத்துகின்றார். இப்போ அடுத்த பந்தியாக எழுதி கொள்ள வேண்டும் தம்பி கட்டுரைகளுக்கு வினாண்டால் ஒவ்வொரு பந்தி அமைப்பாக வந்து கொள்ள வேண்டும். எழுதுங்கோ. அறிவில்லாதவருடைய இழிவானது அறிவில்லாதவருடைய இழிவானது தவளையினுடைய செயற்பாடோடு ஒப்பிட்டேன் தவளையினுடைய செயற்பாடோடு ஒப்பிடப்பட்டேன் தவளையினுடைய செயற்பாடோடு ஒப்பிடப்பட்டேன் விளக்கப்படுகின்றது 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 தவளையானது தவளையானது தாமரை மலரோடு இருந்தால் அல்ல தாமரை மலருடன் ஒரே நீரில் ஒன்றாக பிறந்தார் 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 அத்தாமரையிலே உள்ள அத்தாமரையிலே உள்ள அத்தாமரையிலே உள்ள குளிர்ச்சிமிக்க தேனை குளிர்ச்சிமிக்க தேனை பருக மாட்டார் குளிர்ச்சிமிக்க தேனை பருக மாட்டார் அதனை போன்றதாகவே அதனை போன்றதாகவே அதனை போன்றதாகவே அதனை போன்றதாகவே அறிவில்லாதவரும் அறிவு இல்லாதவரும் அறிவினை உடையவரிடம் அறிவினை உடையவரோடு அல்லது கல்வி கற்றவரோடு
அறிவினை உடையவரோடு அல்லது கல்வி கற்றவரோடு நீண்ட நாட்களாக பழகியிருந்தாலும் அவரிடத்திருக்கின்ற நல்ல குணங்களை அவரால் இனம் கண்டுகொள்ள முடியாது. இதற்கு காரணம் அவரிடத்திருக்கின்ற அறியாமையே ஆகும். இதனை இரட்டை மேற்கோள் குறிக்க பாட்டு வரி எழுதும் அரசன். பண்டே பழகி இருந்தாலும் அறியார் புல்லர் நல்லோரை பண்டே பழகி இருந்தாலும் அறியார் புல்லர் நல்லோரை என்ற பாடல் வரியின் ஊடாக துலாம்பரமாக தெளிவுபடுத்தலாம். இது தம்பி மாணவர்களே, இது தந்த விடையதென்றால் கட்டுரை கேள்வியின் முதலாவது கேள்விக்கு மட்டும்தான் இந்த விட நான் இப்போ தந்திருக்கேன். என்றால் அறிவினை உடையவருடைய சிறப்பும் அறிவில்லாதவருடைய இழிவும் என்று சொல்லுகின்ற அந்த கேள்விக்குரிய ஆனா கேள்விக்குரிய விடை மட்டும்தான் அப்போ இப்போ உங்களுக்கு தரப்பட்டிருக்குது. அதாவது ஒரு கட்டுரை கேள்விக்கு நாங்கள் என்ன செய்வோம்னால் முதல் சின்ன ஒரு முகவுரி ஒன்று கொடுத்து இனி அந்த கேள்விக்கு கீழே வருகின்ற அந்த கேள்விகளுக்கு தெளிவான முறையில் விடையை கொடுப்பது மட்டுமல்லாது அந்த கருத்து சொல்லப்படுகின்ற அந்த வரியினையும் ஆதாரப்படுத்தி கொள்ள வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்குது. இனி நாங்கள் ஆவண்ணா கேள்விக்கு நாங்கள் வரப்போம். இந்த இதில் வந்த ஆவண்ணா கேள்வி என்ன கேள்வி என்றால் கையாளப்பட்ட அணிச்சிறப்பு என்றால் அதில் கையாளப்பட்ட அணிச்சிறப்பு என்னவாயிருக்கும் என்றால் உவமை அணிச்சிறப்பு. பாடலில் ஒரு ஆசிரியர் பெரும்பாலும் உவமை அணிச்சிறப்பு என்ன செய்வார் என்றால் ஆதாரப்படுத்தி கொள்வார். உவமை அணிச்சிறப்பை ஆதாரப்படுத்துவார் அல்லது உருவக அணிச்சிறப்பை ஆதாரப்படுத்துவார். ஏனென்றால் உவமை என்பது என்னவாயிருக்கும் என்றால் தம்பி, நீங்கள் சின்ன வகுப்புகளில் ஏற்கனவே வகுப்புகளில் கேள்விப்பட்டிருப்பீங்கள். அதாவது தெரியாத ஒரு பொருளை விளக்குற அணியை நாங்கள் என்னென்னு சொல்லுவோம் என்றால் உவமை அணி என்று நாங்கள் சொல்லுவோம். தெரியாத ஒரு பொருளை விளக்குகின்ற அணிக்கு என்ன பேர் என்றால் உவமை அணி. அவங்க ஒரு பாடலில் ஒரு ஆசிரியர் என்ன செய்வார் என்றால் தெரியாத ஒரு விடயத்தை விளக்குறது என்னவாக இருக்கும் என்றால் ஒரு இயல்பான தன்மையாக இருக்கும். அப்போ அந்த வகையில் இந்த பாடலையும் தெரியாத ஒரு விடயத்தை என்ன செய்கிறாண்ட ஆசிரியர் தங்களுக்கு புலப்படுத்த முற்படுகிறார். அப்போ இந்த பாடலில் கையாளப்பட்ட அணி என்னவாக இருக்கும் என்றால் உவமை அணிச்சிறப்பு. அப்போ இந்த உவமை அணிச்சிறப்பை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்றால் இதில் ரெண்டு விதமான கருத்துக்களை சொல்வதற்கு அந்த உவமை அணி கையாளப்பட்டு இருக்கிறார். ஒன்று அறிவினை உடையவற்ற சிறப்பையும் இன்னொன்று என்னத்தை குறிக்கிறேன்டா அறிவில்லாதவருடைய இழிவையும் சொல்லத்தான் அந்த பாடலில் உவமை அணி கையாளப்பட்டிருக்கு. ஒன்று அறிவினை உடையவற்ற சிறப்பையும் அறிவு இல்லாதவருந்த இழிவையும் அதாவது தெளிவுபடுத்துவதற்காகத்தான் இந்த பாடலில் உவமை அணி என்ன செய்யப்பட்டுள்ளால் கையாளப்பட்டுள்ளது. அவங்க இந்த உவமை அணியை நீங்கள் பார்த்தீங்களென்றால் அதுக்கு நாங்கள் அறிவினை உடையவற்ற சிறப்பென்றால் அது எதோட சொல்ல தொடர்புபடுத்தி சொல்லப்பட்டு சொல்லப்படுதுன்றது சொல்லப்படும்.
அறிவில்லாதவன்ற இழிவண்டாலும் அது எதோட தொடர்புபடுத்தப்பட்டு சொல்லப்படுதுன்ற ஒரு முடியத்தை குறிப்பிட்டு எடுத்தான். ஒரு உவமையணிய விளக்க சொல்லி வந்தார் அபிராசன். உவமானம், உவமேயம், பொது தன்மை, உவமை உருவண்டு சொல்லுகின்ற நான்கு விடயங்கள் நீங்கள் ஆதாரப்படுத்த வேண்டும். சொல்ற கருத்து விளங்கிட்டா? உவமானம் எழுத வேணும் அப்போ, அடுத்தது உவமேயம் எழுத வேணும் தம்பி, பொது தன்மை எழுத வேண்டும், உவமை உருவண்டு சொல்லுகின்ற நான்கு விடயங்களை நீங்கள் என்ன செய்யறா ஆதாரப்படுத்துகிற சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு அந்த கேள்விக்குரிய விடை என்ன செய்யறா முழுமையான புள்ளிகள் என்ன செய்யலாம்டா வழங்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்போ எந்த வகையில் நீங்கள் பார்த்தீங்களென்றால், அறிவினை உடையவற்ற சிறப்பு சொல்றதுண்டா வண்டின்ற செயற்பாடோடு சொல்லப்படுகிறது. வண்டு காட்டின்ற நடுவிடத்திலே இருந்து வந்து அந்த தாமரையில் இருக்கிற தேனை பருகிறது ஒரு அறிவுடைமை. அதனை போலதான் ஒரு அறிவினை உடையவர் இன்னொரு கல்வி கற்றவரை கண்டு அவற்ற குணங்களை பார்த்து மகிழ்ச்சி அடைந்து நெருக்கமாக உறவாடி இரண்டற கலப்ப இந்த கருத்தை சொன்ன பிற்பாடு இங்கு உபமானம் என்று நீங்கள் போட வேணும். காட்டின் நடுவிடத்திலிருந்து வருகின்ற வண்டண்டும் போடலாம், அல்லது நீங்கள் பொதுவாக வண்டண்டு போட்டாலும் அது சரியப்போ. உவமானம் காட்டின் நடுவிடத்திலிருந்து வருகிற வண்டு அல்லது வண்டு. உவமேயம் என்னென்றால் அறிவினை உடையவரை கண்டு அவற்ற குணங்களை பார்த்து மகிழ்ச்சி அடைந்து கொள்ளு இரண்டரை கலக்கிற அறிவினை உடையவர். ஒரு கல்வி கற்றவரை பார்த்து அவற்ற குணங்களை பார்த்து அவர்கிட்ட இருக்கிற குணங்களை பார்த்து அவரோட நெருக்கமாக உறவாடி இரண்டரை கலக்கின்ற அறிவினை உடையவர். பொதுத்தன்மை என்ன போடுவீங்களண்டா அப்போ? அறிவு உடைமை. பொதுத்தன்மை என்னவா இருக்கும்டா? திருப்பி சொல்லுகிறேன், அறிவு உடைமை. உவமை உருவு என்னவா இருக்கும் என்றால், சில பாடல்களில் நேரடியாக பாடல்களில் உவமை உருவு வரும், சில பாடல்களில் நேரடியாக உவமை உருவு வருவது இல்லை. அவ்வாறு உவமை உருவு வரையில்லைன்றால் நாங்கள் என்னென்னா போல என்று போடலாம், அல்லது போன்றவன்ற சொல்லப்படவே தெரிந்த ஓட கொண்டுதான் தெரியாத சொல்லப்படுகிறது. அதாவது நீங்கள் போன்ற அல்லது போல என்றதை போட்டு ஆதாரப்படுத்தினாலும் அந்த கேள்விக்குரிய விட என்ன சரியாக இருக்கு. அதில் நீங்கள் உவமை உருவ எழுதாமல் விட்டாலும் என்னோட உவமையானி எழுதக்க உவமான, உவமையம், பொதுத்தன்மை, உவம உருவம் என்று சொல்கிற நான்கு விடயங்கள் என்ன செய்ய வேண்டால் ஆதாரப்படுத்த வேண்டியது ஒரு பிரதானமான தேவைப்பாடாக இருக்கும். அப்படி எழுதிக்கொள்ளுங்கள். இப்பாடலிலே உவமை அணிச்சிறப்பு கையாளப்பட்டு உள்ளது. உவமை அணிச்சிறப்பு கையாளப்பட்டு உள்ளது. அந்த வகையில் அறிவினை உடையவருடைய சிறப்பானது, அறிவினை உடையவரின் சிறப்பானது வண்டினுடைய செயற்பாடோடு அல்லது வண்டினுடைய செயலோடு, வண்டினுடைய செயலோடு அல்லது வண்டினுடைய செயற்பாடோடு தொடர்புபடுத்தி விளக்கப்படுகின்றது. முட்டுப்புள்ளி போட்டு, வண்டு காட்டின் நடுவிடத்தில் இருந்து வந்து தாமரையில் உள்ள தேனை பருகுவது போலவே, அறிவினை உடையவரும் நல்லவரை கண்டு அவரது குணங்களை பார்த்து அல்லது இனம் கண்டு மகிழ்ச்சி அடைந்து நெருக்கமாக உறவாடி இரண்டு அறக்கலப்ப இங்கு உவமானம், அதை ஒன்றுக்கு கிளை உண்டாளுங்கோ, இங்கு உவமானம் காட்டின் நடுவிடத்தில் இருந்து வருகின்ற வண்டு உவமானம் வண்டு போட்டு எழுத வேணும். காட்டின் நடுவிடத்தில் இருந்து வருகின்ற வண்டு
காட்டின் நடுவிடத்திலிருந்து வருகின்ற வண்டு. உபமேயம் ஒன்றுக்கு கீழே ஒன்றா எழுதுற நல்லா இருக்கும் பிள்ளைகள். உபமேயம் கல்வி கற்றவரை கண்டு, கல்வி கற்றவரை கண்டு அவரோடு நெருக்கமாக உறவாடும் கல்வி கற்றவர். 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 பொதுத்து அண்மை, பொதுத்தன்மை அறிவு உடைமை. பொதுத்தன்மை அறிவு உடைமை. பொதுத்தன்மை அறிவு உடைமை. பொதுத்தன்மை அறிவு உடைமை. உவமை உருவு போல காணப்படுகின்றது. உவமை உருவு போல காணப்படுகின்றது. உவமை உருவு போல காணப்படுகின்றது. அடுத்த பந்தியில் என்ன எழுதணுமெண்டா பிள்ளைகள்? அறிவில்லாதவன் இழிவச் சொல்லவும் உவமையணி தான் கையாளப்பட்டுள்ளது. அந்த உவமையணின்ற விளக்கம் என்ன செய்யணுமெண்டா கொடுக்கவர். அப்போ அறிவில்லாதவன் இழிவண்டா நீங்கள் தவளைன்ற செயற்பாடோட சொல்லி போட்டு தான். பிறகு அறிவில்லாதவர் ஒரு கல்வி கற்றவரோட நீண்ட நாட்களாக பல வருடங்களாக என்ன செய்யறண்டா பழகிவார. ஆனாலும் அவர்கிட்ட இருக்கின்ற அந்த நல்ல குணங்களை அவரால் எந்த சந்தர்ப்பத்திலும் என்ன செய்ய முடியாதுண்டா இனம் கொண்டு கொள்ள முடியாது என்று சொல்லி போட்டு தான் உவமானம், உவமேயம், பொதுத்தன்மை, உவமையுறு கொண்டு சொல்லுகிற நான்கு விடயங்களை நீங்கள் எழுத வேண்டும். அப்போ எழுதிக்கொள்ளுங்கள். அறிவில்லாதவரின் இழிவு, அறிவில்லாதவரின் இழிவு, அறிவில்லாதவரின் இழிவு, தவளையின் செயற்பாடோடு, தவளையின் செயற்பாடோடு தொடர்பு படுத்தி விளக்கப்படுகின்றது. தொடர்பு படுத்தி விளக்கப்படுகின்றது. தொடர்பு படுத்தி விளக்கப்படுகின்றது. தவளை ஆனது, தவளை ஆனது குளிர்ச்சி மிக்க தாமரை மலருடன், குளிர்ச்சி மிக்க தாமரை மலருடன், குளிர்ச்சி மிக்க தாமரை மலருடன் ஒரே நீரில், ஒரே நீரில் ஒன்றாக பிறந்திருந்தாலும், ஒன்றாக பிறந்திருந்தாலும் அத்தாமரை மலரிலே உள்ள, அத்தாமரை மலரிலே உள்ள, அத்தாமரை மலரிலே உள்ள தேனை, தேனை பருக மாட்டார், தேனை பருக மாட்டார். அதனை போலவே, அறிவில்லாதவர் அல்லது பிரேக்கல்ல போடுங்கோ புல்ல, அறிவில்லாதவர் அல்லது பிரேக்கல்ல போடுங்கோ புல்ல, அறிவில்லாதவர் அல்லது பிரேக்கல்ல போடுங்கோ புல்ல, அறிவில்லாதவர் அல்லது புல்ல, அறிவினை உடையவரோடு பழகி இருந்தாலும், அறிவினை உடையவரோடு நீண்ட நாட்கள் பழகி இருந்தாலும் போட்டாலும் சரி, அறிவினை உடையவரோடு நீண்ட நாட்கள் பழகி இருந்தாலும் அவரிடத்திருக்கின்ற நல்ல குணங்களை, அவரிடத்திருக்கின்ற நல்ல குணங்களை, அவரிடத்திருக்கின்ற நல்ல குணங்களை இனம் கண்டுகொள்ள முடியாது, இனம் கண்டுகொள்ள முடியாது அல்லது அறிந்து கொள்ள முடியாது. இங்கு உவமானம், இங்கு உவமானம் டேஷ் போட்டு தாமரை மலரோடு வசிக்கின்ற தவளை, தாமரை மலரோடு ஒன்றாக இருக்கின்ற தவளை அல்லது தாமரை மலரோடு வசிக்கின்ற தவளை, உவமானம் தாமரை மலரோடு வசிக்கின்ற தவளை. உவமேயம், உவமேயம் அது கீழே வரட்டும், உவமேயம்
அறிவினை உடையவரின் குணங்களை தெரியாத அறிவு இல்லாதவர். அறிவினை உடையவரின் குணங்களை அறிந்து கொள்ளாத அறிவு இல்லாதவர். அறிவினை உடையவரின் குணங்களை அறிந்து கொள்ளாத அறிவு இல்லாத. பொதுத்தன்மை அறியாமை. உவமை உருவு போல காணப்படுகின்றது. உவமை உருவு போல காணப்படுகின்றது. உவமையுருவு போல காணப்படுகின்றது. அவை இது இந்த விவேக சிந்தாமணியில் வருகின்ற என்னவா இருக்க வேண்டாவோ கட்டுரை கேள்வி. அவை இதில் நாங்கள் தெரிஞ்சிருக்க வேண்டியபடியாம் விவேக சிந்தாமணியை பற்றிய ஒரு அறிமுகம் கொண்டு தந்தனால் அதன்பிப்பாடு அந்த விவேக சிந்தாமணியில் வருகிற பாடல் அதன்பிப்பாடு அந்த பாடலுக்கான சந்தி பிரிப்பப்போ அதன்பிப்பாடு அந்த பாடலுக்கான கொண்டு கூட்டி எழுதப்படுகின்ற முறை அதன் பிறகுபடுத்தி நாங்கள் அந்த பாடலுக்கான பதவுரை அந்த பதவுரை அனைத்தையும் சேர்க்கிற பொழுது அந்த பாடலுக்கான பொருள் அல்லது தெளிவுரை வரும் அல்லது பொழிப்புரை அதன்பிப்பாடு அந்த பாடலை வச்சு வந்த சின்ன கேள்விகள் தரப்பட்டது. இறுதியாக அந்த பாடலை வச்சு வருகின்ற கட்டுரை கேள்வி அல்லது கட்டமைப்பு வினா என்று சொல்லுகிற விடயம் தரப்பட்டிருக்கு. இதோட இந்த விவேக சிந்தாமணி என்று சொல்லுகின்ற நீதி பாடலின் முதலாவது பகுதி என்ன செய்யப்படுதுன்றா பூரணப்படுத்தப்படுகிறது. இனி நாங்கள் படிக்க வேண்டிய பகுதி எதா இருக்குமென்றால் இரண்டாவது இலக்கியம் ஆகிய அதாவது இரண்டாவது இலக்கியம் ஆகிய எதை பற்றி நாங்கள் படிக்க போகிறோமென்றால் அதாவது வெற்றி வேட்கை என்று சொல்லப்படுகின்ற அந்த இலக்கியத்தை பற்றிய விடயங்கள்லாம் நாங்கள் படிக்க வேண்டும். அப்போ அந்த வெற்றி வேட்கையை பற்றி படிப்பதற்கு முன்பாக அந்த வெற்றி வேட்கை என்று சொல்லுகின்ற நூலை பற்றிய விடயங்களை நாங்கள் என்ன செய்யணுமென்றால் சொல்ல வேண்டிய ஒரு தேவைப்பாடு என்ன செய்யறண்டா இருக்குது. அந்த நூலை பற்றி சொல்ல வேண்டிய சில விடயங்கள் என்ன செய்யறண்டா இருக்குது. அதாவது வெற்றி வேட்கை என்றால் என்ன, அந்த வெற்றி வேட்கையின் அந்த வெற்றி வேட்கை என்று சொல்கிற நூலை இயற்றியவர் யார், அடுத்தது அந்த நூலை இயற்றிய அந்த மன்னனால் எழுதப்பட்ட வேறு இலக்கியங்கள் என்னென்று தெரிஞ்சிருக்க வேணும், அந்த மன்னனை பற்றிய சில முக்கியமான விடயங்களை நாங்கள் என்ன செய்வோம்டா அறிந்து வைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் தேர்ட் பார்ட்டில் பகுதி மூன்றில் குருவினாக்கள் என்று சில கேள்விகள் வரும். அந்த பத்து கேள்விகளுக்குள்ள இந்த குருவினா கேள்விகளையும் என்ன செய்யலாம் என்றால் போடலாம். அதை நீங்கள் இப்போ தலையங்கம் போட்டுக்கொள்ள வேண்டியது வெற்றி வேட்கை என்று சொல்லலாம் அல்லது அதற்கொரு மறுபெயர் எடுக்கிறாசன் என்னென்று சொல்லலாம் என்றால் வெற்றி வேட்கை என்று சொல்லலாம் அல்லது அதற்கொரு மறுபெயர் எடுக்குது என்னவா இருக்கும் என்றால் நறுந்தொகை என்று சொல்லலாம். அதாவது வெற்றி வேட்கை அல்லது என்னென்று சொல்லலாம் என்றால் அதாவது நறுந்தொகை வெற்றி வேட்கை அல்லது அதற்கொரு மறுபெயர் எடுக்குது நறுந்தொகை. அவை இந்த வெற்றி வேட்கை என்று சொல்கிற நூலை இயற்றியதாரென்றால் அதிவீர ராம பாண்டியன் சொல்கிற கருத்தை விளங்கும். முதலாவது இந்த வெற்றி வேட்கை என்று சொல்லுகின்ற அந்த இலக்கியத்தை பாடிய மன்னனுக்கு என்ன பேர் என்றால் அதிவீர ராமபாண்டியன். இந்த அதிவீர ராமபாண்டியன் தமிழ் இலக்கிய வரலாறில் விஜயநகர நாயக்க காலத்தில் வாழ்ந்த ஒரு மன்னனாக குறிப்பிடப்படுகிறான். தமிழ் இலக்கிய வரலாற்றில் விஜயநகர நாயக்கர் காலப்பகுதியில் வாழ்ந்த ஒரு மன்னனாக குறிப்பிடப்படுவதான் யாரென்றால் அதிவீர ராமபாண்டியன் சொல்கிற விளங்கிட்டா. அப்போ இந்த அதிவீர ராமபாண்டியன் கொற்கை கொற்கை என்று சொல்லப்படுகிற கோனா இட்டன்னா கையண்ணா கொற்கை என்று சொல்லப்படுகின்ற நகரத்தை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்த சிறப்பு புரியவன் யாரென்றால் எங்களுடைய அதிவீர ராமபாண்டியன். இந்த அதிவீர ராமபாண்டியனுக்கு பிள்ளைகள் ஒன்று தென்காசி பாண்டியன் என்று அல்லது கொற்கை பாண்டியன் என்ற மறுபெயர்களும் வழங்கப்படுகிறது.
ஒன்று தென்காசி பாண்டியன் என்று சொல்லலாம் பிள்ளைகள், அல்லது கொற்கை பாண்டியன் என்று சொல்லப்படுகின்ற மறுபேர்கள் யாருக்கு வழங்கப்படுதென்றால், இந்த அதிவீர ராமபாண்டியன் என்று சொல்லப்படுகின்ற இந்த மன்னனுக்கு என்ன செய்யறா வழங்கப்படுகிறது. இவன் ஒரு சிறந்த ஒரு சிவபக்தனாக கருதப்பட்டான். இந்த மன்னன் ஒரு சிறந்த ஒரு சிவபக்தன் மட்டுமல்லாது, தமிழ் மொழி வடமொழி என்று சொல்லப்படுகிற ரெண்டு மொழிகள் மீதும் அதீத பற்று உடையவனாக கருதப்பட்டான். தமிழ் மொழியிலையும் வடமொழியிலையும் அதிக பற்றுடையவனாக இந்த அதிவீர ராமபாண்டியன் என்று சொல்லப்படுகிற மன்னன் என்ன செய்யப்படுறான்னா கருதப்பட்டான். இந்த அதிவீர ராமபாண்டியன் என்ன செய்யறான்னாப்படுத்துங்கோ, சில வேறு இலக்கியங்களையும் என்ன செய்யறான்டா எழுதியிருக்கிறான். ஒன்று இலிங்க புராணம், கூர்ம புராணம், வாயு சங்கீதை, காசி காண்டம், நைரதம், திருக்கருவை பதிட்டு பத்து அந்தாதி. திருக்கருவை பதிட்டு பத்து அந்தாதி என்று சொல்லுகின்ற இலக்கியங்களையும் என்ன செய்திருக்கிறான் என்றால் இந்த அதிவீர ராமபாண்டியன் என்று சொல்லுகிற மன்னன் எழுதியிருக்கிறான். இந்த அதிவீர ராமபாண்டியன் பாடப்பட்ட வெற்றி வேட்கை என்று சொல்லப்படுகிற இலக்கியத்திற்கு நறுந்தொகை என்று சொல்லப்படுகின்ற ஒரு மறுபேறும் என்ன செய்யப்படுது என்றால் வழங்கப்படுகிறது. நறுந்தொகை என்றால் நல்ல, நரந்தொகை என்பதற்கான அர்த்தத்தை சொல்கிறேன் பாருங்க, நல்ல அறக்கருத்துக்களையுடைய பாடல்களின் தொகுப்பை நாங்கள் என்னென்னு சொல்லுவோம் என்றால் நறுந்தொகை என்று சொல்லுவோம். நல்ல அறக்கருத்துக்களையுடைய அந்த பாடல்களினுடைய தொகுப்பை நாங்கள் என்னென்னு சொல்லுவோம் என்றால் நறுந்தொகை. அப்போ அந்த நறுந்தொகையில் இருந்து தான் உங்களுக்கு என்ன செய்கிறோம் என்றால் மூன்று பாடல்கள் சேர்க்கப்பட்டிருக்குது. 16வது, 17வது, 18வது பாடல்கள் சேர்த்து தான் உங்களுக்கு இந்த 10ஆம் ஆண்டு பகுதியில் என்ன செய்யப்படுகிறதுனா தரப்பட்டிருக்குது. 16வது பாட்டு, 17வது பாட்டு, 18வது பாட்டு. அவை நறுந்தொகையின் தொடக்கம் என்னவாக இருக்கண்டா, எழுத்து அறிவித்தவன் இறைவன் ஆவான் என்று சொல்லப்படுகின்ற அந்த தொடக்கத்தோடு தான் இந்த நறுந்தொகை என்று சொல்லுகிற இலக்கியம் என்ன செய்யறா தோற்றம் பெறுகிறது. இந்த நறுந்தொகையில் 40 பாடல்கள் காணப்படுகிறது. இந்த வெற்றி வேட்கை அல்லது நறுந்தொகையில் 40 பாடல்கள் காணப்படுகிறது. அந்த 40 பாடல்கள் என்ன செய்கிறேன் ஞாபகப்படுத்துங்கோ, ஒரு வரி பாட்டு தொடக்கம், ஒரு வரி பாட்டும் இருக்குதா பூ. 15 வரி பாடல்களை கொண்ட பாடல்களும் என்ன செய்கிறேன்டா காணப்படுகிற சொல்கிற விளங்கிட்டா. ஒரு வரி பாடல்கள் தொடக்கம், 15 வரி பாடல்கள் வரை இந்த நறுந்தொகை அல்லது வெற்றி வேட்கை என்று சொல்லப்படுகிற இலக்கியத்தில் காணப்படுகிறது. உங்களுக்கு தரப்பட்ட பாட்டு என்ன இருக்கும் என்றால் 16வது, 17வது, 18வது பாடல் 3 பாடலையும் சேர்த்து தான் உங்களுக்கு இந்த பாடத்திட்டத்தில் என்ன செய்யறா உள்ளடங்கப்பட்டிருக்குது. அப்போ இதை பற்றிய விடயம் என்னென்றா திருப்பி சொல்கிறேன் பாருங்கோ, இந்த விஜயநகர நாயக் காலத்தில் வாழ்ந்த மன்னன்டானா அதிவீர ராமபாண்டியன். இந்த அதிவீர ராமபாண்டியனுக்கு இவன் கொற்கை நகரத்தை அரசாட்சி செய்த ஒரு அரசனாக சொல்லப்படுகிறான். இவனுக்கு தென்காசி பாண்டியன் அல்லது கொற்கை பாண்டியன் என்று சொல்லப்படுகிற மறுபேர்களும் வழங்கப்படுவதை அவதானிக்கலாம். இவனால் வேறு வேறு இலக்கியங்களும் பாடப்பட்டிருக்கப்பொழு ஒன்று லிங்க புராணம், ஒன்று இலிங்க புராணம், கூர்ம புராணம், காசி காண்டம், நைரதம், வாயு சங்கீதை, திருக்கருவை பதிட்டு பத்து அந்தாதி. அதை வேறு என்று சொல்லாமண்டா குட்டி திருவாசகம் என்றும் சொல்லப்படுகிறது. இந்த இலக்கியங்கள் எல்லாம் என்ன செய்யறேன்டா அதிவீர ராமபாண்டியனால் பாடப்பட்டுள்ளதாக அறியப்படுகின்றன. அப்போ இதில் உங்களுக்கு நறுந்தொகை என்றா என்னென்று கேள்வி வரும் புராசன், நல்ல அறக்கருத்துக்களையுடைய பாடல்களினுடைய தொகுப்பை நாங்கள் என்னென்று சொல்லுவோம் ராசன், நறுந்தொகை என்று அழைப்போம். அப்போ அதில் ஒரு வரி பாட்டும் இருக்குது, 15 வரி பாடல்களும் இருக்குது. உங்களுக்கு 16வது, 17வது, 18வது பாடல்லாம் உங்களுக்கு தரப்பட்டுருக்கு. தேம்படுவனையின் திரள் பலத்தொரு விதை, வான் உற ஓங்கி வளம் பெற வளரினும் ஒருவருக்கு இருக்க நிழலாகாதே, தெள்ளிய ஆளின் சிறு பலத்தொரு விதை, தெண்டின் கயத்து சிறுமின் சினையினும் நுண்ணிதாயினும், அண்ணல் யானை அணிதேர் புறவி ஆட்பெரும் படையோடு மன்னர்க்கு இருக்க நிழலாகுமே, அதனால் பெரியோர் எல்லாம் பெரியருமல்லர், சிறியோர் எல்லாம் சிறியருமல்லர் என்று குறிப்பிடப்படுகிறார். அப்ப இப்ப நான் சொன்ன விடியத்தை முதல் குறித்து கொள்ளுங்கள். வெற்றி வேட்கை என்று சின்னொரு தலையங்கம் போட்டு அதுக்கு கீழே நான் சொல்லுகிற விடயத்தை ஒரு குறித்து கொள்ளுங்கள். வெற்றி வேட்கை என்ற இலக்கியத்தை, வெற்றி வேட்கை என்ற இலக்கியத்தை நாயக்கர் காலத்திலே வாழ்ந்த, நாயக்கர் காலத்திலே வாழ்ந்த, நாயக்கர் காலத்திலே வாழ்ந்த
அதிவீர ராமபாண்டியன், அதிவீர ராமபாண்டியன். என்ற மன்னனால் இயற்றப்பட்டது ஆகும், இயற்றப்பட்டது ஆகும். இவன் அல்லது இம்மன்னன் கொற்கை, கோனா இட்டன்னா கையன்னா, கொற்கை நகரத்தை அரசாட்சி புரிந்த, அரசாட்சி செய்த பெருமைக்கு உரியவன். சிறந்த சிவபக்தன் மட்டும் அல்லாது, சிறந்த சிவபக்தன் மட்டும் அல்லாது, சிறந்த சிவபக்தன் மட்டும் அல்லாது, சிறந்த சிவபக்தன் மட்டும் அல்லாது, தமிழ் மொழி மீதும், தமிழ் மொழி மீதும், வடமொழி மீதும், தமிழ் மொழி மீதும், வடமொழி மீதும் அதிகளவு பற்றுதல் உடையவன், அதிகளவு பற்றுதல் உடையவன், தமிழ் மொழி மீதும் வடமொழி மீதும் அதிக அளவு பற்றுதல் உடையவன், தமிழ் மொழி மீதும் வடமொழி மீதும் அதிகளவு பற்றுதல் உடையவன். அடுத்த பந்தி, அதிவீர ராமபாண்டியன், அதிவீர ராமபாண்டியன் வேறு இலக்கியங்களையும் எழுதியுள்ளான். அந்த வகையில் ஒன்றுக்கு கீழே ஒன்றாக இலிங்க புராணம், இலிங்க புராணம், கூர்ம புராணம், கூன்னமான கூர்ம புராணம், லிங்க புராணம், கூர்ம புராணம், வாயு சங்கீதை, வாயு சங்கீதை, சானாங்கன கீன சங்கீதை, காசிக்காண்டம், 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 நைரதம், 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 திருக்கருவை பதிற்று பத்து அந்தாரி, திருக்கருவை பதிற்று பத்து அந்தாரி, முதலானவற்றையும், முதலானவற்றையும் எழுதியுள்ளான். வெற்றி வேட்கையினை, வெற்றி வேட்கையினை நறுந்தொகை எனவும், நறுந்தொகை எனவும் மறுபேர் கொண்டு அழைப்ப, நறுந்தொகை எனவும் மறுபேர் கொண்டு அழைப்ப, நல்ல நல்ல அறக்கருத்துக்களையுடைய, நல்ல அறக்கருத்துக்களையுடைய பாடல்களின், பாடல்களின் தொகுப்பு என்பதனால், தொகுப்பு என்பதனால் நறுந்தொகை என அழைக்கப்படுகின்றது, நறுந்தொகை என அழைக்கப்படுகின்றது. நாற்பது பாடல்களை கொண்ட, நாற்பது பாடல்களை கொண்ட வெற்றி வேட்கையில், வெற்றி வேட்கையில் ஒருவரி பாடல் தொடக்கம் பதினைந்து வரி பாடல்கள் உள்ளன, ஒருவரி பாடல் தொடக்கம் பதினைந்து வரி பாடல்கள் உள்ளன. சரியா?
இன்றைக்கு மாணவர்களே, இவ்வளா பகுதியோட இந்த வகுப்பை பூர்ணப்படுத்துகிறேன். இனி அந்த பாடல் பற்றிய விடயங்களை அடுத்த வகுப்பில் படித்துக் கொள்வேன். இன்று இவ்வளா பகுதியோட இந்த வகுப்பை பூரணப்படுத்துகின்றேன். நன்றி, வணக்கம். கல்வி டிவியில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.